வணக்கம். செய்தி சுருக்கம். போர் சூழலில் ஏற்றுமதிக்கு அவசரம் வேண்டாம். இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு மருந்து, இயற்கை ரசாயனம், இயந்திரங்கள், ஆயுத ஆடை ரகங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அங்கிருந்து பெட்ரோல், கேஸ், ஆபரணம், உரம், இரும்பு இறக்குமதி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டில் இந்தியாவில் இருந்து 24,750 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. 63,750 கோடி ரூபாய் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. இப்போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இரு நாடுகளுக்கான வர்த்தகத்திலும் நிலையற்ற தன்மை உருவாகியுள்ளது. எனவே இந்திய ஏற்றுமதியாளர்கள் இரு நாட்டு வர்த்தகர்களுக்காக உற்பத்தி செய்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் அவசரம் காட்டக்கூடாது என இந்திய ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு தலைவர் சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். வர்த்தக பொருட்கள் நிலவரம் குறித்த விவரங்களை வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு மையமான OFAC வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தமிழக மாணவர்களை மீட்க நடவடிக்கை, தேனி கலெக்டர் உறுதி. உக்ரைன் நாட்டில் இருக்கும் தேனி மாணவர்கள் ராஜேஷ் பாண்டியன், கோபிநாத், ஷேக் முகமது ஆகியோரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கலெக்டர் முரளிதரன் தெரிவித்தார். நேற்று ஒரு கம்பி அவங்க அங்க இருக்காங்க சொல்லிட்டு மனு கொடுத்தாங்க அவங்க பேரண்ட்ஸ். நாங்க அதை கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம். இந்த அயலகத்துறைக்கு தமிழக அரசு அயலகத்துறைக்கு அமைச்சிருக்கோம். இது ஒரு மனு மூணு இப்ப கொடுத்தாங்க. இப்ப இது மூணு நாங்க சேர்த்து அமைச்சிருவோம் முதல்வர் பாறைக்கு போய். சார், என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் தலைமை எடுக்கு சார்? இந்த ஸ்டெப்ல கவர்மெண்ட்டுக்கு என்ன மையம் மனு கொடுத்தாங்கன்னு உடனே அவங்களுக்கு ஒரு இம்மிடியட்டா அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் அங்கே அமைச்சிடறோம். அவங்களுக்கு சொல்லி தகவல் கொடுத்துறோம் சார். ஃபர்தர் ப்ரொசீஜர் அங்கேருந்து அந்த கமிஷனர் அதுக்குன்னு ஒரு லாஜரஸ் ரொம்ப போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க பேர் ஜெசிந்தா லாஜரஸ் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க சார். மொத்தம் இனிமேல் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியில் தொடர்பு கொண்டாலே போதுமா சார்? இது மாதிரி அவங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம நிர்வாகம் அந்த தொடர்பு நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் முயற்சியால் ஒரு அவங்க பேசியிருக்காங்க மேலேயும். இப்போ வந்து அதுக்காக சில ஸ்பெஷல் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கான்டாக்ட் பண்ணாலே போதும். என்னகிட்ட கொடுத்தாலும் நாங்களும் ஃபார்வர்ட் பண்ணுறோம். உக்ரைனில் இறுதியாண்டு மருத்துவம் படிக்கும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த மாணவர்கள் கபில்நாத், தீபன் சக்கரவர்த்தியை மத்திய மாநில அரசுகள் மீட்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தினர். இது இறுதி படிப்பு 6வது வருஷம் முடிக்க போறாப்புல முடிச்சு இன்னைக்கு நாளைக்கு ஃப்ளைட் ஏறதா இருந்துச்சு. ஏறும் பட்சத்தில் இன்னைக்கு அங்கே பிரச்சனை டிவியில் தங்கியிருக்காப்புல அவர் தங்கியிருக்க இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்கள கொண்டு வந்து ஊருக்கு சேர்க்கறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உறுதியாக இருந்து தாயகத்துக்கு உள்ளபடியாக கொண்டு வந்து சேர்க்கறது தாழ்வுடைய கிடைக்குது. பையன் வந்து உக்ரைனில் மருத்துவம் இறுதி ஆண்டு படிக்கிறாரு. அவர் வந்து நேற்று தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி டிக்கெட் இந்தியன் ஏர்லைன்ஸில் டிக்கெட் போட்டிருந்தோம். நேற்று டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் இன்றைக்கி போட்டிருந்தோம். இன்றைக்கும் ஏர்லைன்ஸ் வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எப்படி வர்றதுன்னு ஒன்றும் தெரியாமல் அங்கே இருக்காங்க. அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டுகளை எல்லாமே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்களையும் பாதுகாப்பாக கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனை பேர்? இப்போ உசிலம்பட்டியிலேருந்து ரெண்டு பசங்க படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அங்கே வந்து இப்போ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. அவங்க சொன்னது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற அந்த சவுண்டுலாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்களா? சவுண்டு வந்து அதெல்லாம் கேட்குது அப்படின்றாங்க. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பாதுகாப்பாக இருக்கிறோம், சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு என்ன மளிகை பொருள் இந்த மாதிரி வாங்கினா பிரச்சனையாக இருக்குது, வெளியில் போக முடியல, ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போக முடியலன்னு சொல்கிறாங்க. ஏறிய வேகத்தில் இறங்கியது தங்கம் விலை. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததன் விளைவாக நேற்று இந்திய சந்தையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்தது. கிராமுக்கு 232 அதிகரித்து சவரன் 39,608 விற்பனையானது. இன்று சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்துள்ளது. கிராம் 4,801 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரன் 38,408 உள்ளது. வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. இந்தியாவில் டிஸ்சார்ஜ் 98.49% உயர்வு. இந்தியாவில் மேலும் 13,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக கேரளாவில் 4,000 பேர் பாதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிரா, மிசோரம் மாநிலங்களில் மட்டுமே பாதிப்பு 1,000க்கும் மேல் உள்ளது. மொத்த பாதிப்பு 4.29 கோடியை நெருங்கியுள்ளது.
மேலும் 302 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.13 லட்சத்தை கடந்தது. மேலும் 27,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4.22 லட்சமாக உள்ளது. டிஸ்சார்ஜ் விகிதம் 98.49% உயர்ந்தது. 1,34,000 பேர் சிகிச்சைகள் உள்ளனர். இதுவரை 176.9 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை. உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. போரை தேர்ந்தெடுத்த ரஷ்யாவும் அதிபர் புட்டினும் அதன் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். 4 வங்கிகள் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா சைபர் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றும் பைடன் கூறியுள்ளார். புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றார். போரை நிறுத்துங்கள், புட்டினிடம் மோடி வேண்டுகோள். உக்ரைனில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடி அதிபர் புட்டினுடன் பேசினால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் மற்றும் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்தனர். புட்டினிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டுகோள் விடுத்தார். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். வன்னியர் சங்கத்தை பலப்படுத்த பாமக திட்டம். லோக்சபா, ஊரக உள்ளாட்சி, சட்டசபை தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர் மாவட்டங்களில் கணிசமான வெற்றி கிடைக்கும் என பாமக தலைமை எதிர்பார்த்தது. ஆனால் மாநகராட்சிகளில் 5, நகராட்சிகளில் 48, பேரூராட்சிகளில் 73 வார்டுகள் என மொத்தம் 126 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 1-2 வார்டுகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ராமதாஸ் அன்புமணியின் விருப்பம் கூட நிறைவேறவில்லை. மற்ற மாவட்டங்களிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. தேர்தலில் பண பலமும் அதிகார பலமும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. பணம் படைத்தவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இடையே நடந்த தேர்தல் இது என ராமதாஸ் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி வரை பரவலாக பாமக வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் வெற்றிகளை குவிக்க உத்திகளை வகுத்து அதன்படி செயல்படுவோம் என்றார். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதது குறித்து அன்புமணி, ஜி கே மணி, வன்னியர் சங்கத் தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த 1998 முதல் 2009 வரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் அளவுக்கு பாமக தேர்தல் வெற்றிகளை பெற்றது. 2009 முதல் லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சித் தேர்தல்களில் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியவில்லை. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலிலும் இதுதான் நடந்துள்ளது. வரும் 2024 லோக்சபா தேர்தலில் குறைந்தது 5 இடங்களில் வெல்ல வேண்டும். அதற்கான உத்திகளை தெரிவியுங்கள் என கட்சி நிர்வாகிகளிடம் ராமதாஸ் கேட்டுள்ளார். பாமகவுக்கு ஓட்டு வங்கியுள்ள மாவட்டங்களில் கட்சி அமைப்பை பலப்படுத்த வேண்டும். தொய்வடைந்துள்ள வன்னியர் சங்கத்தை பலப்படுத்துவதுதான் பலத்தை கொடுக்கும் என நிர்வாகிகள் ராமதாசிடம் தெரிவித்துள்ளனர். வரும் 2024 லோக்சபா தேர்தலை இலக்காக கொண்டு இப்போதிருந்தே கடுமையாக உழைக்க வேண்டும். கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணிக்காக பெரிய கட்சிகள் தேடி வரும், இல்லையென்றால் கஷ்டம் என எச்சரித்து அனுப்பியுள்ளார்.